أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பிற்குரிய மாணவ செல்வர்களே, நம்முடைய பாடத்தில் இன்றைக்கு சிக்கலுடைய பாடம் அல்லாமல் அஸ்லாம் ஒழுக்கங்கள் சம்பந்தமான சில பாடங்களையும் பார்க்கிறேன். அந்த அடிப்படையில் இன்றைக்கு நாம் அல்-இல்ம் கல்வியை பற்றி பார்க்கிறோம், கல்வியினுடைய ஒழுக்க நடத்தங்களை பார்க்கிறோம். பொதுவாக கல்வினா இன்னைக்கு சூழ்நிலைக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் வியாபாரம், குழந்தைய படிக்க வைக்கும் போது என்ன டாக்டர் ஆகணும், நல்லா சம்பாதிக்கணும், வக்கீல் ஆகணும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டை சொல்லி அதில் நீ பெரிய ஆளாக வரணும், ஆனால் வந்து நல்லா சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இன்னைக்கு தோன்று போச்சு. அதனால கல்வி வியாபாரம் ஆனதுனால கல்வி எதற்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்துச்சோ, ஒழுக்கத்தையும் நல்ல குட் கேரக்டர்ஸ், நல்ல பல விஷயங்களை சொல்லக்கூடியதாகவும் நல்ல ஒழுக்க நலன்களை கற்றுக் கொடுத்தது இன்னைக்கு எப்படி ஆகிப்போச்சு அப்படின்னா, வியாபாரமானதால் அந்த கல்விக்கு என்ன தெரியும் அது சூட்டபுள் இல்லாமல் பொருத்தம் இல்லாமல் ஆகிடுச்சு. நம்ம நிறைய செய்திகளை கேள்விப்படுறோம். ஆனால் இஸ்லாம் மொத மொதல் வகி இறங்கினதே பார்த்தீங்கன்னா இக்கரா ஓதுவீராக அப்படிங்கிற ஒரு வகி தான் இறங்கிச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அந்த இல்மி என்பது ரொம்ப முக்கியமானது. அந்த இல்மை கற்றுக்கொள்வதற்கு நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருந்தது, பாவங்களை விட்டு தப்பு. ஹதரத் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, மாலிக் மத்ஹபை அவர்கள் மூலமாகத்தான் மாலிக் மத்ஹபு உருவாச்சு. அப்படிப்பட்ட இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடத்தில் இமாம் முஹம்மது இப்னு இத்ரீசு ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் அலைஹி அவர்கள் சிறு வயதாக இருக்கும்போது, இமாம் ஷாஃபி இமாமுடைய குரு பெயர் அவர், சிறு வயதாக இருக்கும்போது இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பாடம் படிக்க போகிறாங்க. போன உடனே அதில் ஷாஃபி இமாம் அவர்களுடைய அந்த சிறு பிரயாகத்திலிருந்து அவர்கள் எப்படி வளர்ந்தாங்க, சின்ன கட்டுக்கோப்பாக வளர்ந்தாங்க. இருந்த போதிலும் கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியராக இருக்கக்கூடிய மாலிக் இமாம் ஒரு விஷயம் சொல்கிறாங்க, யா முஹம்மது இது தனி அனில் மகாசி ஓ முஹம்மதே, முஹம்மது இத்ரீஸ் இப்னு ஷாஃபி, யா முஹம்மது இது தனி அனில் மகாசி ஓ முஹம்மதே இத்ரீஸ் ஷாஃபி மாமி பார்த்து சொல்கிறார்கள், நீங்கள் பாவத்தை விட்டு நவுந்தீர்கள், தவுந்தீர்கள். அல் இல்மு நூறு, இல்மு என்பது கல்வி என்பது ஒளியானது, அது ஒரு அல்லாஹ்விடத்தில் வரக்கூடிய ஒரு நூறானது. அந்த இல்மை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் பாவத்திலிருந்து தப்பு. இன்னைக்கு கல்வி கற்கக்கூடிய கல்வி சாலைகளில் பெண் பிள்ளைகளாகட்டும் ஆண் பிள்ளைகளாகட்டும், குறிப்பாக பெண் பிள்ளைகளுடைய கல்வியினுடைய நிலை பல கல்லூரிகளிலும் சரி பல்கலைக்கழகத்திலும் சரி, பேராசிரியர் டீச்சர்ஸ் அங்கே இருக்கக்கூடிய ஸ்டாஃப் இதெல்லாம் நம்ம யோசிக்கும் பொழுது ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலைகள் இன்றைக்கு கல்வி மயமாக்கப்பட்ட இந்த விஷயத்தில். இப்போ கல்விங்கிறது உன்னதம், அந்த கல்வியை கற்றுக்க சில முக்கியமான விஷயம், அதைத்தான் நமக்கு இஸ்லாம் என்ன சொல்கிறது கற்றுக் கொடுக்கணும். இன்றைக்கி நம்ம நம்முடைய இந்த மதரசாக்கள் வரும்பொழுது உஸ்தாத் வரும்போது எந்திரிச்சு நின்று சலாம் சொல்வது, உஸ்தாது பாடம் நடத்தும்போது கவனம் கொடுத்து காது கொடுத்து கேட்கறது, இதெல்லாம் அந்த ஒழுக்கத்தில் உட்பட்டது தான். அன்பிற்குரிய மாணவ செல்வர்களே, அந்த எழுத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த துவாவை குர்ஆனிலே அல்லாஹு தஆலா நமக்கு அருளியிருக்கிறான்.
இந்த துவாவை நம்ம அடிக்கடி கேட்கணும். ரப்பி இறைவா ஜிதுனி எனக்கு அதிகப்படுத்துவாயாக, அழிமா என் கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவாயாக. இந்த துவா ரொம்ப முக்கியம். இந்த துவாவை நாம் அடிக்கடி ஓத வேண்டும். காரணம், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கல்வி அறிவு என்பது நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் குர்ஆன் ஓதி முடிச்சிட்டோம் அவ்வளவுதான், ஏதோ சில கிளாஸ்கள் அட்டன் பண்ணிட்டோம், ஓரளவுக்கு இஸ்லாமிக் நாலேஜ் வந்துச்சு. இல்ல, இன்க்ரீஸ் ஆகும், அதிகமாகும். கல்வி என்பது ஒரு இடத்துல ஒரு ஸ்டாப் ஆகி நிற்கக்கூடியது இல்ல, மௌத்து வரைக்கும் தொடர்ந்து வரக்கூடியது. கேட்டாங்க பயனுள்ள கல்வியை தான், படிச்சு ஒரு இடத்துல மூட்டை கட்டி வைக்கிறது இல்ல கல்வி. ஆக நாம் யோசிக்க வேண்டியது, கல்வி என்பது மௌத்து வரை, மரணம் வரை நமக்கு வர இருக்கிறது. ஒருவர் சாப்பிடுவதிலிருந்து, ஒருவர் தன்னுடைய தூங்குவதற்கு போவதிலிருந்து சில ஒழுக்க நலங்கள், அந்த ஒழுக்கங்கள் தான் அவனை ஒரு கல்விமானாக, கல்வியாளராக உருவாக்கும். அன்பிற்கினிய அல்லாஹ் நல்லடியார்கள், எத்தனையோ பல லட்சக்கணக்கான கிதாபுகள் எழுதின எத்தனையோ இமாம்களுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க, எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒழுக்கத்தில் உயர்ந்தவர்களாக இருப்பாங்க. ஆக அல்ஹம்துலில்லாஹ், நாம் அந்த ஒழுக்கத்தில் சிறந்து விளங்க வேண்டும். அப்போதான் இழிவு நம்மிடம் பாருங்க. நம்ம இடத்துல எங்களுடைய உஸ்தாத் பெருந்தகி அவர்கள் ஒரு அழகான உதாரணத்தை சொல்வார். நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா பேனா இருக்கும், அந்த பேனா எப்பவுமே நம்ம பாக்கெட்டில் வச்சுருக்கோம். பேனா அப்படியே நிமிர்ந்து அப்படியே ஒரு மாதிரி நிற்கிற வரைக்கும் அந்த பேனாவுக்கு மதிப்பு இல்லை. எப்போ பேனான்னு சொல்லுவோம், அதை எடுத்து அந்த மூடிய கழுத்து கீழே துணிய வைக்கணும். அதாவது குனியும் பொழுது தபாகு, அது குனிந்து தான் பல எழுத்துக்கள். இன்னைக்கு நம்ம எத்தனை ஹதீஸ்களை படிக்கிறோம், அது எல்லாம் அன்றைய காலத்து பேனாக்கள் எழுதியது தான். அப்போ உதாரணம் எங்களுடைய உஸ்தாத் சொல்வார்கள், அந்த பேனாவை கீழே குனிஞ்சு எழுதும் பொழுது தான், பணிவோடு கீழே குனிந்து தபாகுவோடு ஒரு குனிந்து இருக்கும் பொழுது தான், பணிவோடு இருக்கும்போது தான் நல்ல முத்தான பல கருத்துகள் இருந்து. அது போல மனிதன் தவாபு என்ற பணிவோடு உஸ்தாத்மார்களிடத்தில் இருக்கும்போது தான் அந்த இல்மை கற்றுக்கொள்ள இருக்க முடியும். வல்லோன் அல்லாஹ் ஜல்லஷான் தாரா இந்த இல்மை கற்றுக்கொள்ளக்கூடிய தௌஃபீகை தருவானாக. ரபி ஸிதனி இல்மா வர்ஸுக்னி ஃபஹ்மா வாஹ்துதான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் صلاة الله سلام الله على طه رسول الله صلاة الله سلام الله على ياسين حبيب الله توسلنا ببسم الله وبالهادي رسول الله وكل مجاهد لله بأهل البدر يا الله إلهي سلم الأمة من الآفات والنقمة ومن هم ومن غمة بأهل البدر يا الله.